ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொரிச்ச பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன். இப்போ வந்து பரோட்டா ரெடியாக இருக்குது. இது வந்து நான் வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. ஸோ பரோட்டாவை வந்து போட்டுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நீங்கள் எப்படியே சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு, இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். மறுபடியும் ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு, பரோட்டாவை பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரோட்டு கடையிலலாம் வந்துட்டு பரோட்டாவுக்கு வைக்கிற குருமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே குருமா ஊற்றுனீங்கன்னா ஊறாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டு கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா குருமா ஊற்றிக்கலாம். இப்போ குருமாவும் ரெடியாக இருக்குது. இதை எல்லாமே நம்ம அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்பவும் பரோட்டா குருமா வந்து யூஸ்வலாக சாப்பிட்றத விட இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து குருமாவும் ஊற்றியாச்சு, நல்லா ஊறிட்டு இருக்கட்டும், ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரேஷ்மா ஹோம் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.